அவருக்கு எந்த கட்சியை சேர்ந்தவரா வேணாலும் இருக்கட்டும் அதே மாதிரி மத்தியில் உள்துறை அமைச்சராக இருக்கின்றவர் ஒரு சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர் அது எம்ஆர் காந்தி அவர்களை பத்தி இங்க இருக்கிற பல மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் நேர்மையின் சுயமாக செருப்பு கூட அமையாம இன்னைக்கு அந்த பகுதியுடைய மக்களுக்காக அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி வருகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அது மட்டும் இல்லைங்க ஒரு சமூகத்தையே நாடார் சமூகத்தையே பாஜகவுக்கு ஆதரவா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அந்த நாடார் சமூகத்தையே கேவலப்படுத்திய அந்த ஜார்ஜ் பொன்னையாவை கண்டிக்க துப்பு இல்லாத இன்னைக்கு கட்சிகளாக தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும் இரண்டு கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும் அவர்களுக்கு ஒத்துவதை கூட சொல்லல விடுதலை சிறுத்தைகள் தான் என்னமோ எல்லாத்துக்கும் நாயத்தரா பேசிக்கிட்டு இருந்த வைகோ எங்க போனாருன்னு கூட தெரியல இவர்கள் எல்லாம் ஒரு நடுநிலையான கருத்துக்களை கூட இன்னைக்கு முன்வைக்க தயங்குகிறார்கள் என்றால் நாளைக்கு இந்து மக்களுக்கும் இந்து மதத்தை பின்பற்றியவர்களுக்கும் எந்த ஒரு ஆபத்து என்றாலும் இவர்கள் எல்லாம் வரமாட்டார்கள் என்பதற்கு இது ஒன்றே உதாரணம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் ஜார்ஜ் பொன்னையா மட்டும் இல்லைங்க உன்ன எத்தனை பொன்னையா வந்தாலும் இந்து மதத்தையும் இந்து தலைவர்களையும் அவர்களால் கை வைக்க முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த தலைவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்யாவிட்டால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் முன்னெடுக்கும் என்ற எச்சரிக்கையை காவல்துறையை சேர்ந்த அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி கண்டன உரையை எச்சரிக்கை உரையாக ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் கேசிஎம்பி சீனிவாசன் ஜீவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக கண்டன கோஷத்தை எழுப்புமாறு மாவட்டத்தின் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பிரச்சார பிரிவு தலைவர் அருமை சகோதரர் சுப்புராஜ் ஐயா அவர்களை அழைக்கிறேன் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் அன்னை மண்ணை இழிவு செய்த அன்னை மண்ணை இழிவு செய்த பாதிரி யாரின் அக்கிரமத்தை பாதிரி யாரின் அக்கிரமத்தை கண்டித்து நடத்துகின்ற கண்டித்து நடத்துகின்ற பாஜகவின் ஆர்ப்பாட்டம் பாஜகவின் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் 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 போதகர் போர்வையில் நின்று கொண்டு போதகர் போர்வையில் நின்று கொண்டு பொறுக்கி போல பேசுகின்ற பொறுக்கி போல பேசுகின்ற படு பாவி பாதிரி யாரை படு பாவி பாதிரி யாரை கண்டிக்கின்றோம் 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 அவமதிக்காரே 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 இந்து மதத்தை அவமதிக்காதே இந்து மதத்தை அவமதிக்காதே 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 எங்கள் மண்ணை அவமதிக்காதே எங்கள் மண்ணை அவமதிக்காதே தூற்றுகிறான் 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 உண்ண சோறும் பருக நீரும் உண்ண சோறும் பருக நீரும் கொடுத்த மண்ணை தூற்றுகிறான் கொடுத்த மண்ணை தூற்றுகிறான் ஊற்றுகிறான் 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 அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே அமிலம் அள்ளி ஊற்றுகிறார் அமிலம் அள்ளி ஊற்றுகிறார் அனுமதியோம் 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 அதன் மத்தை அனுமதியோம் அதன் மத்தை அனுமதியோம் 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 அக்கிரமத்தை அனுமதியோம் அக்கிரமத்தை அனுமதியோம் மூட்டாரே 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 மூட்டாதே இன கலவரம் மூட்டாதே இன கலவரம் மூட்டாதே பேசாதே 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 வெறுப்புணர்வில் பேசாதே வெறுப்புணர்வில் பேசாதே தெரியுமா பாரதத்தின் பண்பாடு தெரியுமா பாரதத்தின் பண்பாடு மண்ணும் எங்களுக்கு திருநீரு மண்ணும் எங்களுக்கு திருநீரு தெரியுமா மண்ணும் எங்களுக்கு திருநீரு எச்சரிக்கை 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 செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் வெடித்து சிதறும் எங்கள் கோபம் வெடித்து சிதறும் எங்கள் கோபம் அடித்து நொறுக்கி தூள்தூளாக்கும் அடித்து நொறுக்கி தூள்தூளாக்கும் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் நன்றிங்க ஜி அடுத்தபடியாக
யாகாவா நாயனும் நாகாக்க காகாக்க சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு என்று சொல்வார் வள்ளுவர் பெருந்தகை. தன்னுடைய சொல்லை இனி வரும் காலங்களில் காப்பாற்றி நடக்காவிட்டால் மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை எடுத்து செயல்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்றும் தயாராக இருக்கும் என்ற வகையில் கண்டன உரையை நடத்துவதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாநிலத்தின் செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் சின்னச்சாமி அண்ணன் அவர்களை கண்டனை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். பாரத மாதாவையும் இந்து சமுதாயத்தையும் மிக கேவலமாக விமர்சித்து வருகின்ற இந்த கன்னியாகுமரியைச் சேர்ந்த இந்த ஜார்ஜ் பொன்னையா என்ற கிறிஸ்துவ மத போதனை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் செந்தில்வேல் அவர்களே, மாநிலத்தினுடைய மாநில செயலாளர் மலர்குடி அக்கா அவர்களே, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் சீனிவாசன் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, கதிர்வேல் அவர்களே, கோட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் பாலகுமார் அவர்களே, மற்றும் இதற்கு முன்னால் கண்டனம் நிகழ்த்திய மாவட்டத்துறை தலைவர் நவராஜன் அவர்களே, மாவட்டத்துடைய துணைத் தலைவர்களே, மாவட்டத்தினுடைய செயலாளர்களே, மண்டலுடைய தலைவர்களே, மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, மகளிருடைய பொறுப்பாளர்களே, அணிப்பிரியினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அத்தனை வரையும் வருக வருக என வரவேற்று இன்றைய தமிழகத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் பதவியேற்று 100 நாட்கள் ஆகாத நிலையில் கூட ஒரு மதக்கலானதை தூண்டுகின்ற விதமாக இந்த பாதிரியார் அவர்கள் பேசியுள்ளார்கள். இந்த பாதிரியார் ஏன் இப்படி பேசுறான்னு சொன்னா, நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பல பிரதமர்கள் நாட்டில் இருந்திருக்காங்க. மன்மோகன் சிங், நரசிம்மராவ், பல பிரதமர்கள் இருந்தாலும் கூட, ராஜீவ்காந்தி போன்ற பிரதமர்கள் இருந்தாலும் கூட, அகில உலக வரலாற்றிலே இதுவரை இப்படிப்பட்ட பிரதமருக்கு ஒரு மரியாதை கிடைச்சதில்லை. எந்த தலைவர்கள் முதல்லாம் போய் நின்னாங்கன்னா நம்ம பிரதமர் கிட்ட யாருமே வரமாட்டாங்க. ரஷ்ய ஜனாதிபதி கிட்டயோ அமெரிக்க ஜனாதிபதியோ போய் தான் மற்ற உலக தலைவர்கள் நிற்பாங்க. ஆனா இன்றைய வரலாறு என்ற பாரத பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்றதும் எந்த உலக தலைவர்கள் எந்த ஒரு மாநாடு நடத்தினா கூட நம்ம பிரதமருடன் புகைப்படம் எடுக்கிறதா விரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகமே பாராட்டுகிற உத்தம தலைவரை பார்த்து மிக கேவலமாக, நம்ம உள்துறை அமைச்சரையும் பார்த்து மிக கேவலமாக பேசுகின்ற இந்த சார்ஜ் பொன்னையாவை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்றோம். ஆனா வந்து இவர் பேசி 2 நாட்கள் ஆகியும் கூட தமிழக அரசு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் நம்ம மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் அவசர அவசரமாக 7 பிரிவுகளின் கீழ் ஒரு வழக்க போட்டு ஒரு கண்துடைப்பதாக இந்த தமிழக அரசு வந்து அவரை கைது செஞ்சது. ஆனா உண்மையிலே நடந்தது என்ன, இந்த கிறிஸ்துவர்கள் வந்து நம்ம பிரதமர் மோடி பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் வந்துங்க அவர்களுக்கு வந்து பல லட்சக்கணக்கான கோடி வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பணத்தால வந்து கணக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க. உண்மையான கணக்கு இருந்தா மட்டும்தான் அந்த கணக்குல உள்ள வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலை வந்த கேட்டி இந்த கிறிஸ்துவர்களால் நம்மளுடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து இத்தனை பணம் பிரதமரால் போச்சு அப்படிங்கிற ஒரு இதனால வந்து நம்ம பிரதமர்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க. ஆனா உண்மையிலே நடந்தது என்ன, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு மிக கேவலம் தான். அவன் சொல்றான் கன்னியாகுமரியில் அந்த நிகழ்ச்சியில் சொல்லும் போது, நீங்க இந்துக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கல, கிறிஸ்துவர்களும் முஸ்லீம்களையும் நாங்கள் போட்ட பிச்சைதான் உனக்கு அந்த ஓட்டு இந்த பதவின்னு சொல்றான். அது மிக படு கேவலமாக உன்னைந்த அந்த திமுக விமர்சனம் அந்த மத போறவர். ஆனா அப்படிப்பட்ட அந்த மத போறவர் மண்டைக்காடு கலவரம்னு சொல்றதுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மண்டைக்காடு கலவரத்துக்கு வந்து யார் காரணம், நம்ம ஒரு உண்மையிலேயே ஒரு காமராஜராக வாழ்ந்து ஒரு காந்தியராக வாழ்ந்து கொண்டிருக்கிற எம்ஆர் காந்தி அவர்கள் தான் காரணம்னு சொல்றான். ஆனா எம்ஆர் காந்தி வந்து ஒரு காலில் செருப்பு கூட போக மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு உத்தமமான தலைவர். அவர் வந்து அந்த கன்னியாகுமரியில் நம்ம பாராளுமன்ற வேட்பாளர் மத பொன்னார் அவர்கள் தோக்குறாங்க. ஆனா அந்த தொகுதியில் மட்டும் அவர் கிட்டத்தட்ட 15,000 வாக்குகளுக்கு மேல வெற்றி பெறார் அப்படின்னு சொன்னா அந்த பகுதி மக்கள் வந்து அவர் எவ்வளவு ஒரு பெரிய தலைவராக நினைச்சு அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ அந்த மதபோர அழகி சொல்றான், இந்த சுரேஷ் ராஜன் வந்து கிறிஸ்துவ இதுக்கெல்லாம் வர சொல்ல முடியாம வள்ளியாமா, அது இந்த அதனாலதான் இந்து போல ஓட்டு போடல, நீங்க சர்ச்சுக்கெல்லாம் வந்திருந்தீங்கன்னா நீ ஜெயிச்சிருப்ப அப்படிங்கிறப்பல இப்படி படு கேவலமாக நம்ம இந்து தலைவர்கள் வந்து ஒரு பாரதமானவனுடைய அந்த பாதம் பட்ட அழுக்காயிடும் அதுக்காக தான் நாங்கள் சூப் போட்டுக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அவன் கூட ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் பிறந்தவன் தான். அப்படி ஒரு அறுவருக்கு தக்க வகையில் மிகவும் நாவப்பூசு கொடுத்த வகையில் ஒரு அற்புதமான இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கின்ற இந்த சார்ஜ் பொன்னையா போன்ற கிறிஸ்துவ மதபவரில் இந்த அரசு வந்து அவசர அவசரமாக வந்து ஏதோ பிஜேபி போராடுகிறதுக்காக ஒரு கண்துடிப்புக்காக கைது செய்திருந்தவருடைய இவர்களை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழும் குண்டர் சட்டத்திலும் கைது வரணும். அப்பத்தான் வரக்கூடிய காலகட்டங்களில் இவன மாதிரி அயோக்கியர்கள்லாம் வந்து இந்த நாட்டில் அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துவிட்டது. போன முறை வந்து அதிமுக ஆட்சி வந்து 10 வருஷம் இருந்தது. அவருடைய வெறுப்பின் காரணமாக எப்பவுமே ஒரு 10 வருஷம் ஆளுநர் தமிழகத்தை பொறுத்தவரை வடக்கெல்லாம் இல்லைங்க, குஜராத்தில் 7 கோடி 8 வருஷம் முயற்சி செஞ்சிருக்கு. ஆனால் தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பின் காரணமாக அது வெறு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திமுக வாக்கு வித்தியாசம் வந்து ஒரு 17 லட்சம் வாக்கு இருக்கான். இந்த 17 லட்சம்
வாக்குகளை வெற்றி பெற்று நீங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கீங்க. இந்த ஆட்சி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த கணக்காளர் இந்த திமுக பதவியானது இந்த 90 நாட்களே பாத்தீங்கன்னா தொழிற்சாலையில் கரண்ட் கட்டு, வீட்டுக்கு கரண்ட் கட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் முடிஞ்சு இப்ப கரண்ட் பில் எல்லாம் பாத்துருப்பீங்க. ஒரு வீட்டுல 500 ரூபா 600 ரூபா வந்த கரண்ட் பில் எல்லாம் 3000 வருது, 4000 வந்ததுல 8000 9000 10000 வருது. கரண்ட் பில் மிக கடுமையா உயர்த்திருக்காங்க. அது ஏன்னு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழல்